சுவையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் தான் சண்டை, இல்ல சரத்பவாருக்கும் அஜித் பவாருக்கும் சண்டை அப்படின்னு நினைச்சா, ட்விட்டருக்கும் புதுசா வந்திருக்கிற த்ரெட்ஸுக்குமே சண்டை. ஏன்னா அந்த த்ரெட்ஸ்ல வந்து நிறைய பேர் ட்விட்டருடைய முன்னாள் ஊழியர்கள் அந்த அறிவுசார் சுத்திரமையை வந்து ஆட்டையை போட்டு இதை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் தரப்புலேருந்து குற்றம் சுமத்திருக்கிறாங்க. ஆனால் அது த்ரெட்ஸ் தரப்புலேருந்து மறுத்து இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நாங்கள் எங்களுடைய மூளையால் எங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினால் அது உருவாக்குனது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதை எப்படி நிரூபிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரில. பொதுவாக சமூக வலைத்தளங்களில் சண்டை வரலாம், ஆனால் சமூக வலைத்தளமே சண்டையில் ஆரம்பிச்சதுங்க. சண்டையில் கிடையாது, சண்டை இங்கே இருக்கு, அந்த மாதிரி தான் ஆகும். சரி, இன்னும் எவ்வளவுலாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. ஷோ கூட போகும் இது சொல்றதை சொல்லட்டும். ஷோ ஒளிப்பதிவாளர் சபிக்காக முதல்வர் நான் சிவகுமார், நான் உங்கள் நண்பன் சரண். ஓகே, இன்று வாரத்தினுடைய இறுதி நாள் அப்படிங்கிறனால ஓடிடி மற்றும் புத்தக பரிந்துரைகள் பற்றி நம்ம பேசுவோம். இந்த வார இறுதி நாட்களில் ஓடிடியில் என்ன படம் அல்லது சீரீஸ் பார்க்கலாம்? சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு இது வந்திருக்கு, அதுரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆதுரா அப்படிங்கிறதே சொல்கிறாங்க, மூன்று மொழிகளில் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற இதில் வந்திருக்கு. இது வந்து எப்படின்னா, பொதுவாக இந்த சூப்பர் நேச்சுரல் படங்கள் இருக்குங்களா, அது மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லது அதை பற்றி சுவாரஸ்யமாக இருக்குது, அதை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதை பார்க்கலாம். மற்றபடி இது வந்து ஃபுல்லாக மொத்தமாக காதில் ரீல் சுற்றுற மாதிரி இருக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் வந்து ஒன் டைம் வாட்சபிளான வெப்சீரிஸ் தான், அமேசான் பிரைமில் வந்து இருக்குது. கௌரவ் சாவ்லா, அனன்யா பானர்ஜி வந்து அதை இயக்கியிருக்காங்க, ஒரு இரட்டையர்கள். கிட்டத்தட்ட நம்ம இதே ஜானரில் நிறைய வெப்சீரிஸ்கள் பார்த்துருந்தாலும் கொஞ்சம் த்ரில்லிங் காட்சிகள், ஒரு போர்டிங் ஸ்கூலில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே நடக்கக்கூடிய வினோதமான சம்பவங்களை பார்த்து எப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிறது தான் மீனான அந்த கதையோட மைய ஓட்டம். ஸோ அதனால் சில சீன்கள் வந்து ரொம்ப குஸ்பம்பாக இருக்கும், சில இது வந்து ரொம்ப சாதாரணமாக கூட இருக்கும். ஏன்னா அதை விடலாம் நிறைய ஸ்கேரியான படங்கள் நம்ம வந்து இப்போ ஓடிடியுடைய உபயோகத்தில் நிறைய பார்த்துட்டோம். ஸோ வழக்கமான ஒன்றா வழக்கமில்லாத ஒன்றா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். எனக்கு வந்து இது பெரிய லெவலில் இது ஒரு 5.5 அப்படிங்கிற ரேட்டிங் கொடுப்பேன். ஸோ ஓரளவு தான் இதை வந்து என்னை திருப்திப்படுத்துனுச்சு. ஆனால் இந்த அதுரா ஒரு ஸ்கேரி, ஒரு ஈரியான ஒரு படங்கள் வெப்சீரிஸ் பார்க்க விரும்புகிறவங்க இதை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற பிறந்தநிலை சொல்கிறேன். அப்புறம் ரொம்ப ரணகலமாக இருந்தப்ப சரி என்ன தான் நடிச்சிருக்காரு, ரொம்ப நாளாகவே சஜஷனில் வந்து காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டெப்பு போடுவார்ல நம்ம சல்மான் கான், கிசிகா பாய் கிசிகா ஜான், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஊரில் வந்த விவேகமா இது ஒரு சண்டை படம் வந்துச்சு, அது என்ன படம் அது மறந்துடுச்சு, விஜய் அஜித்தோடைய படம், தமிழ்நாடுலாம் நடிச்சிருப்பாங்கல்ல, நான்கு இது தம்பிகள் இருப்பாங்க, வீரம் 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 படத்தை எப்படிலாம் வந்து படுத்தி எடுக்க முடியுமோ அது மாதிரி வந்து படுத்தி எடுத்து நடிச்சிருக்காரு சல்மான் கான். நான் ஒரு கைதி படத்துடைய ட்ரெய்லர் மட்டும் பார்த்தேன், ஹிந்தி ட்ரெய்லர், அதே கொடூரமாக இருந்தது. அப்போலா அப்போலா ஆமாம், ஏதோ இந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. இதுலலாம் ஒரு காட்சியில் வந்து ஜீப் எப்படி இருக்கும், ஜீப் அப்படி தள்ளி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கயிறு கட்டி இழுப்பாங்க, கம்பியை வச்சு இது பண்ணுவாங்க, இவர் வந்து அசால்ட்டாக அப்படி தூக்கி வைப்பாரு. ஸோ அதனால ஜீப்பையே, ஸோ அப்படிதான் அவர் டீல் பண்ணுறாரு. அப்போ ஜீப்பையே இப்படி வந்து ஒரு வெறும் கையால் எடுத்து நகட்டி வைக்கிறவர், எதிரிகளை எப்படி பந்தாடுவாரு அப்படின்னு பார்த்தா நிஜமாவே ஃபுட்பால் ஆடி இருக்காரு, எல்லாம் பறந்துகிட்டே இருக்காங்க. இவர் குத்துனா வந்து காரே வந்து அப்படி உருண்டு போய் விழுகுது, ஒரு 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 குத்துல 10 பேர் செதறி போய் விழுகிறாங்க, அரை பரலாங்க தூரத்துல போய் விழுகிறாங்க, அப்படிலாம் காட்சிகள் இருக்கு. இதுல ரொமான்ஸ் வேற பண்றாரு, நம்ம விஜயோட நடிச்சாங்கல்ல பீஸ்ட்ல ஜோடியா, ஸோ அவங்க எல்லாம் வேற நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு தரம் வந்து இந்த ஃபன்காக பார்க்கலாம், எப்படி நம்ம பாலையாலாம் படங்கள் பார்க்கல கொண்டாட்டமாக இருக்குல்ல, அப்படி பார்த்தா இது வந்து ரொம்ப ரசிக்கலாம். அடுத்து சுப்பு, இது வந்து நான் பேசியிருக்கிறேன்னு தெரில, ஆனால் அது ஜி ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு படம், பால்கி தமிழ் பேச தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர். இந்த ரிவ்யூ கிரிட்டிக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டரை ஹட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட, ரிவ்யூவால் பாதிக்கப்பட்ட ஒரு இயக்குனர் கொலை செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி, இந்த படத்துல அது கூடி இருக்கலாம், இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சஜஷன் பண்றவங்களை விமர்சனத்துல எழுதுறவங்கலாம் போட்டு தள்ளுறாரு. அப்படி ஒரு வேடத்துல வந்து துல்கர் சல்மான் வித்தியாசமா நடிச்சிருக்காரு. பால்கி வந்து ஒரு அழகான ஒரு த்ரில்லர், இதை வந்து சரி நிறைய குறைகள் இருந்தாலுமே ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லரா தான் இது இருந்தது. ஸோ இதுவும் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு த்ரில்லர் தான் சுப். சரண்யாலாம் நடிச்சிருந்தாங்க அதுல அம்மா கேரக்டர்ல, ஸோ ஹிந்தியில அவங்க நடிச்சிருக்காங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஸோ இந்த மூன்றும் நான் பார்த்தேன். வேற புத்தகம் அப்படிங்கிறது இன்னொன்று ஓட்டி இதில் அமேசான் பிரைம்ல ஒரு வெப்சீரிஸ் இப்போ வந்திருக்கிறது, என்னது லட்சுமி மதுபாலா மற்றும் இன்னொருத்தங்க நடிச்ச என்ன ஸ்வீட் காரம் காஃபி அப்படிங்கிற, நான் 2 எபிசோட் வரைக்கும் பார்த்தேன்.
கிட்டத்தட்ட என்னன்னா மூன்று தலைமுறைகளை சார்ந்த பெண்கள் அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு சுற்றுலா போனா என்ன நடக்கும் அப்படிங்கறதான் கதை. முழுசுக்கு பாக்கலாம்னால அதை பற்றி மகளிர் மட்டும் கதை மாதிரி, மகளிர் மட்டும் டூ, அதாவது ஜோதியா நடித்த அந்த படம் அது மாதிரிதான் இருந்தது. முழுசா பார்த்துட்டு நம்ம அடுத்த வாரம் கூட அதை பத்தி பேசலாம். ஆக்சுவலா இதுல ஒரு பழைய படமா கூட இருக்கலாம், சோழில இல்ல துறைமுகம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம் மலையாள படம், அது இவர் ராஜீவ் ரவி. ஆமா, இவர் ராஜீவ் ரவி அவரு நம்ம ஒரு தொழிற்சங்கங்களுக்கு தான் தொழிலாளர் வேலை கொடுக்கறதுங்கிறது இருந்தப்ப இந்த டோக்கனை தூக்கி எறியறது, கஷ்டப்பட்டு அதை பொறுக்கிறது, அது ஒரு உண்மையிலே தொழிற்சங்கிற பேர்ல வந்து முதலாளிகளே வந்து ஒரு அடிமை தொழிற்சங்கங்கள் வச்சிருந்தது, அதுக்கப்புறம் இடதுசாரிகள் தொழிற்சங்கத்துக்காக போராட்டம் நடத்துறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். உண்மையிலே பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய ஒரு படம் துறைமுகம் அப்படின்னு, துறைமுகம் தமிழ் துறைமுகம், அது துறைமுகம் துறைமுகம் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. ஓகே, புத்தகம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குமார செல்வா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் நீண்ட காலமாக எழுதி கொண்டிருக்கார், ரொம்ப நாள் இடையில விட்டுட்டு இப்போ சமீப காலமாக நிறைய எழுதுகிறார். என்னன்னா வந்து அவன் அந்த குமரி இலக்கியம் அல்லது நாஞ்சில் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அப்படி பொதுமைப்படுத்தக்கூடாது, அந்த எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய விலவங்கோடு வட்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விலவங்கோடு வட்டார வழக்குன்னு தனியான இலக்கியம் இருக்கிறது, அது வந்து எல்லைப்புறத்தில் இருக்கும், தமிழும் மலையாளமும் கலந்த வட்டார வழக்கு சொற்கள் நிறையா இருக்கும், அதை அடிப்படையாக கொண்டு நிறைய கதைகள் இருக்காரு. இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு காக்காம்பொன் அப்படிங்கிறது. என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பின்னணி, அங்க இருக்கக்கூடிய ஜாதிய பின்னணி, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள், கேரள கலாச்சாரத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல் உறவுகள், இதெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து மையப்படுத்திய சிறுகதை தொகுப்பு தான் அது. பாலியலிருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். அதுல வந்து குறிப்பா ஒரு கதையை சொன்னா அரச வம்சம் அப்படிங்கிற ஒரு கதை. அதுல என்னன்னா இந்த எங்க ஜாதி தான் நாட்டை ஆண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராயக்கூடிய ஒரு புலவர், அது என்ன ஒருத்தர் வந்து தென்னமரை இறப்ப கீழே வந்து இறந்து போயிடுறா, அப்படி அப்படி இறக்குறது அவர் அடக்கம் பண்ற நேரத்துல வந்து உட்காந்துட்டு அவர் வந்து நம்முடைய வம்சம் எந்த அளவுக்கு ஒரு அரச வம்சமாக இருந்தது அப்படின்னு அவர் பேசி அதுக்கு நிறைய ஆய்வுகள்லாம் அங்க சொல்லி தேங்காங்கிறதே நம்ம முன்னோர்கள் தான் உருவாக்குனது முத முதல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சட்டைகளான ஒரு கதை. அதாவது கடைசி வரைக்கும் அவர் அடக்கம் பண்ண விடாம எப்படி அந்த வரலாறுகள்லாம் சொல்லி சொல்லி அது வந்து குழப்பினாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி ஆய்வுகள்லாம் முன் வச்சாங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு கதை. ஒரு நாலஞ்சு கேரக்டர்ஸ் வந்து ஒருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆய்வுகளை வந்து முன் வைப்பாங்கிற மாதிரி, அது இன்றைக்குமே வந்து ஏன் வந்து சமகாலத்துக்கும் காண்டெம்பரரியாக இருக்குதுன்னா இன்றைக்கி எல்லாருமே அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க வந்து நாங்கள் தான் வந்து இது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆய்வுகள்ங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது உங்களும் ரொம்ப நல்ல சூப்பரான கதை. அந்த மாதிரி நிறைய கதைகள், இந்த மொத்தம் ஒரு ஆறு கதைகள் தான் இருக்குது, இந்த ஆறு கதைகளுமே வந்து மிக முக்கியமான கதைகள் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கவரி புக் பேலஸுடைய வெளியீடாக வந்திருக்கிறது காக்காம்பொன் அப்படிங்கிற ஒரு, அது அந்த கதைகளில் வரக்கூடிய சில சொற்கள் நம்ம பலருக்குமே வந்து புதுமையா புதுசா இருக்கும் அப்படிங்கிற காக்காம்பொன்னுங்கிறதே வந்து அந்த சைனில இது பண்ணி இது எடுக்கிற கிடையாதுல. ஓகே, அதுல முந்தைய தலைமுறைக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அது தெரியாது. ஆமா, பின்னாடியே வந்து அந்த விலவங்கோடு வட்டார சொற்களுமே கொடுத்துருக்காங்க, இந்த கதைகளில் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியானது. படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் காக்காம்பன், குமார செல்வா எழுதியது, டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியீடு. இன்றைக்கு நம்ம பேசப்போக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னா எந்த திசை நோக்கி சொல்கிறார் எடப்பாடி. ஏன்னா வந்து நம்ம தொடர்ச்சியாகவே பார்க்கிறோம் ஏடிஎம்கே அப்படிங்கிறதே ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அது பிஜேபிக்கு அடங்கிய ஒரு கட்சியாகத்தான் இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பல்வேறு நிலைப்பாடுகள், அது ஜெயலலிதாவை மறுத்த பல நிலைப்பாடுகள், உதவியின் திட்டமாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுமே வந்து ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடுகளுக்கு முற்றிலும் மாறாக பிஜேபி எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அதை வந்து ஆதரிப்பது, கையெழுத்து போடுவது, அதற்கு வந்து முழுமையான ஆதரவு வழங்குவது, குடியுரிமை திருத்தி சட்டத்திலேருந்து எல்லாமே வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வேளாண்மை சட்டம் எல்லாமே செய்து கொண்டிருந்தார்கள். இடையில வந்து அண்ணாமலையுமே வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர் ஆனதற்கு பிறகு நாங்கள் தான் இது முதன்மையான கட்சி, எதிர்கட்சி, நாங்கள் தான் கூட்டணியை தீர்மானிப்போம். ஆமாம், அப்படிலாம் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சீன் மாறி எடப்பாடியுடைய கை ஓங்குகிறது, அவர் வந்து துணிச்சலாக பிஜேபியை எதிர்த்து நிலைப்பாடுகளை எடுக்கிறார் அப்படிங்கிறது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னன்னா இந்த வாரத்தில் நடந்த ரெண்டு சம்பவம், ஒன்று பொதுச்சுவர் சட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அதிமுக எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது, அவ்வளவு பெரிய கொள்கை தங்கங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த காலங்களை பார்க்குறப்ப அப்படிலாம் தெரில. அப்படி இருக்கிறப்ப எல்லா சட்டங்களும் குடியுரிமை திருத்த சட்டம், உதவி மின் திட்டம் எல்லாமே ஆதரிக்கிறவங்க ஏன் பொதுச்சுவர் சட்டத்துக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு, சிறுபான்மையின் மீது உள்ள அக்கறையா, ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையா,
அப்படிலாம் பார்த்தா இது ஒரு பிஜேபிக்கான செக் பாயிண்ட் அப்படிங்கிற அளவில் தான் எடப்பாடி வைக்கிறார். இன்னொன்று அண்ணாமலை, அந்த இவர் 39 பேர் கல்யாணம் நடந்தது, அதில் 3 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்த அந்த கல்யாண விழாவை ஒருங்கிணைத்த முரளி அப்படிங்கிறவர் அண்ணாமலையோடு இருந்தார் என்பதற்காகவே கட்சியை விட்டு நிற்குவது அப்படின்னு எடப்பாடி முடிவெடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் செல்லூர் அஜன்லாம் கடுமையாகவே பிஜேபி விமர்சித்து பார்க்கிறார்கள். இதுக்கு பதில் கூட எடப்பாடி இவர் ஆனால் பிஜேபி தரப்புலேருந்து பெருசாக வரல. ஆமாம், கருணாகராஜன் அப்போ பேசினாரே தவிர அதுக்கு பிறகு அடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன மாதிரியான ஒரு டேட்டிக்ஸை எடப்பாடி கையாளுகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னன்னா, இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, முன்னாடி அண்ணாமலை வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இங்கே இருக்காரோ அப்படிங்கிற ஒரு அவரை பற்றி முழுமையாக தெரியாமையே ஒரு பயம் வந்து இவங்கள்ட்ட இருந்தது அதிமுகவில். என்னதான் கர்நாடக சிங்கம் இல்லையே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் அவர் வந்து அப்படி பேசுகிறாரு, ஐபிஎஸ் அதிகாரிங்கிறாரு, நிறையா இதெல்லாம் எடுத்து வீடியோக்கள் எடுத்து விடுறாரு அப்படின்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் வீடியோக்கள் வரையில எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குமா இல்லையா, அப்படி ஒரு தயக்கம் இருந்தது இவங்க கிட்ட. ஒருவேளை உண்மையிலேயே ஒரு சக்தி மிக்க அதிகார மையமா டெல்லியுடைய தமிழ்நாட்டு பிரதிநிதியா அவர் இருக்காரோ அப்படின்னு சொல்லிலாம் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா போக போக அண்ணாமலையே அங்க இருக்கக்கூடிய டெல்லியே வந்து வேற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவர் எடுக்க ஆரம்பத்துல கூட்டணிங்கிறதே கிடையாதுன்னு வேற சொல்லியிருந்தாரு, அதை வந்து ரசிக்கல மத்தியில இருக்கிற கூட்டணி இருந்தா நம்ம ராஜினாமா பண்ணிடலாம்னு சொல்லி அப்படிலாம் வந்து பேசினதை ரசிக்கல. அமித்ஷா நேரடியாகவே கூப்பிட்டு இது ஒரு தனியார் நடந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கைப்பொண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி அது போயிட்டு வந்த பிறகு அவருடைய நடவடிக்கை கம்ப்ளீட்டா அப்படியே தலைகீழாக மாறியது. அதன் பிறகு வந்து அதிமுக வந்து நாங்க கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க, அது தேர்தல் நேரத்துல தான் அந்த கூட்டணி எல்லாம் முடிவு செய்யும், இப்ப ரொம்ப ஏன் இவ்வளவு அவசரமா கேக்குறீங்களே அப்படின்ட்டு இந்த வாய் தான் அன்னைக்கு அப்படி பேசினுச்சா அப்படின்னு சொல்லி அந்த மாற்றி பேசிய ஒரு வாயை நம்ம வந்து பார்த்தோம். அண்ணாமலை அப்படி வந்து மாறி பேசினார். இதெல்லாம் வந்து பாக்குறாங்க, இதை பார்த்தோன்னா ஓ இங்க ஓனர் நீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்வி சேர்லாம் இப்ப வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காருல்ல, அது மாதிரியே எடப்பாடியும் இவங்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம பயப்பட வேண்டியது பிக்பாஸ்க்கு மட்டும்தான், நமக்கு வந்து மோடி அமித்ஷா அவங்களுடைய தயவு இருந்தா போதும், இங்க அண்ணாமலை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெற்று வேட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய இங்க பாஜக அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்ப அடுத்த ஒரு கூட்டணி அப்படிங்கிற பட்சத்துல வரையில ஒரு பெரிய எதிரியாக கூட்டணிக்குள்ளேயே நம்ம கட்சிக்குள்ளேயே இருந்தது ஓபிஎஸ். அவரை வந்து கழட்டி விட்ட பிறகு பார்த்தோம்னா இப்போ ஒரு தனி ஆளுமையாக அவர் நினச்சிக்கிறாரு, தனக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, 1.5 கோடி தொண்டர்கள் இப்போ 1.80 போயிட்டாங்க, அத்தனை தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம அப்படி போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எங்கேருந்து வந்தாங்க இந்த புதுசாக வந்தவங்க? அப்போ ஓபிஎஸ் கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க இங்கே இருக்காங்க, அதை ஒவ்வொரு விக்கெட்டாக போயிட்டு இருக்கேன் கூடையே இருந்த செவ்வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஓபி ரவீந்திரநாத் காலெல்லாம் விழுந்த அந்த சோழவந்தான் எம்எல்ஏ மாணிக்கம் இப்ப வந்து இவர் எடப்பாடி பக்கம் அவர் இங்க இருந்து அங்கே தாவினாரு, அங்கிருந்து இப்ப திருப்பி இங்கே தாவிக்கெல்லாம் போயிட்டு திருப்பி எடப்பாடி. ஆக்சுவலி கையை நீட்டிட்டு இப்படி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டது வந்து ஓபிஎஸ் தான். அவர் இந்த வடிவேல் ஒரு படத்துல வந்து இப்படி நீட்டி நிற்பாரு, விளையிட்டு போய் கட்டிப்பிடிப்பாருல, அது மாதிரி எடப்பாடி பக்கம் போயிட்டாரு. இது ஓபிஎஸ்ஸே எதிர்பார்க்கல, ஏய் நீ ஏன்ட்ட தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை இப்போ எல்லாமே எடப்பாடி கிட்டதான் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஆழம் பாக்குற மாதிரியான ஒரு விஷயம்தான். கேட்டா என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லைங்க நாங்கள் வந்து போன தேர்தல் அறிக்கையிலே அதான சொல்லியிருந்தோம், புது சிவில் சட்டத்தை நாங்கள் எதிர்த்து வந்தோம் சொல்லிட்டு அதை எடுத்து வாசிடுவார். ஒருவேளை அவங்க வந்து என்னங்க யார் படிக்கிறாங்க தேர்தல். ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அங்கே டெல்லியில் புது சிவில் சட்டத்தை சிவில் சட்டத்தை நீங்கள் வந்து எதிர்த்துவீங்களாமே அப்படின்னு கூப்பிட்டு கேட்காத வரைக்கும் இது வந்து நம்ம ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிறோம், இங்கே ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு எடப்பாடி தான் வந்து எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்குறாரு. அதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த மாதிரியான எதிர்காலத்தில் சைக்கிள் விடுற வேலையை இப்போ சமீபமாக ஒரு வாரமாக பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி. அதனால வந்து தமிழ்நாடு பிஜேபியுமே இங்கே வந்து வலிமையுள்ள கட்சி அதிமுக தான் என்பதை வந்து ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்க வந்து எங்கள் தலைமையில தான் கூட்டணி எப்படிலாம் சொல்றது கிடையாது. ஸோ அமித்ஷா மட்டும் வந்து இடையில 25 தொகுதியில் ஜெயிப்போன்னு ஏதோ ஒரு கணக்கில் சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி ஏடிஎம்கே எந்த அளவுக்கு வலிமையோ அதே மாதிரி ஏடிஎம்கேவுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் எடப்பாடியின் தலைமையின் கீழ் தான் இருக்கிறார்கள் என்பதையுமே தமிழ்நாடு பிஜேபியும் சரி அல்லது டெல்லி தலைமையுமே ஒத்துக்கொண்டு விட்டது அப்படின்னு தெரிகிறது. இன்னொன்று, ஒருவேளை பிஜேபி கூட்டணி அமைஞ்சாலுமே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் உங்களுக்கு சீட்டு தர முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னலாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் தரும் 5 சீட்டோ 6 சீட்டோ வாங்கிங்க, நீங்கள் என்ன 15 சீட்டு 20 சீட்டுன்னு பேசுறதுக்கு நீங்கள் யார் என்கிற ஒரு அந்த கடிவாளத்தை போடுவதற்கான ஒரு அறிகுறியாகவும் இது தெரிகிறது அப்படின்னு தான் தோணுகிறது.
என்னதான் இருந்தாலும் ஜெயலலிதா அளவுக்கு பயங்கர ஒரு சர்வதிகாரியா எடப்பாடி இல்லைன்னா அவருக்குள்ளயும் ஏதோ ஒரு இந்த இவருக்குள்ள ஏதோ இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ராஜதந்திரம் இருக்குது. அவர் அரசியல் பண்ணி தானே அந்த இடத்துக்கு வந்திருக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கறதுனால வந்து இந்த பதவியை தக்க வச்சுக்கு எத்தனை பேர் மேல தலைமையில ஏறி வந்து தெரியுமா புதுப்பேட்டை தனுஷ் மாதிரினா அப்படின்னு அந்த மாதிரி அதனால அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுகிறது. இதுக்கான ரியாக்ஷன் இங்க தமிழ்நாட்டு பிஜேபி என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க. டெல்லி தலைமை என்ன ரியாக்ஷன் எடுக்க போகிறது இந்த மாதிரி, ஏன்னா பொதுச்சுவல் சட்டங்கிறது அவங்களுக்கு உயிர் மாதிரி. தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து காஷ்மீர் பிரச்சனை, பாபர் மசூதி இடித்து ராமர் கோவில் கட்டுவது, அதுக்கப்புறம் அவங்க அஜெண்டாவில் அந்த மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் பொதுச்சுவல் சட்டம். அந்த பொதுச்சுவல் சட்டத்தையும் ஏடிஎம்கே எடப்பாடி எதிர்க்கிறார் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ரியாக்ஷன், ஏன்னா அவங்க அடுத்த எலெக்ஷனுடைய அஜெண்டாவே அவர் தான் வச்சிருக்கிறாங்க கையில், இருக்கிறதான் முடிஞ்சிருச்சுங்கிறப்ப அடுத்த அஜெண்டா அவங்க தான் வச்சிருக்காங்கிறப்ப அதை இவங்க எதிர்க்கிறாங்கிறப்ப என்ன நடக்கும், அதை எப்படி அவங்க டீல் பண்ண போறாங்க, கூட்டணி அமைந்தால் இந்த முதன்மை முரண்பாட்டை அவங்க எப்படி தீர்ப்பார்கள் என்கிற கேள்வி எல்லாம் நிறையவே. இது ஒரே கல்ல ரெண்டு வாங்க மாதிரியே ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி பொது சிவில் சட்டத்தை வந்து எதிர்க்கிறது மூலமாகவே இங்க இருக்கக்கூடிய அறிவுசார் கூட்டத்துல இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜா அதிமுக பக்கத்துல வந்து, ஏன்னா ஏற்கனவே திமுக மேல நிறைய விமர்சனங்கள் வருது, ஆட்சியில வந்து நிறைய நிர்வாக குழப்பங்கள் இருக்கு, அடுத்தடுத்து பின்னடைவுகள் இருக்கு அப்படிங்கிறதப்ப இந்த கருத்துலையும் வந்து நாங்க திமுகவுடைய கருத்தை தான் வச்சிருக்கோம், ஆனா நாங்க பாருங்க இவங்க சொல்ற மாதிரி திமுக சொல்ற மாதிரி பாஜகவுடைய அடிவரடிகளாக நாங்க இல்ல தைரியமா எதிர்க்கிறோம் பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு செய்யறதுனால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான ஒரு வாக்கை கூட இது வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று அவங்களுக்கு சிறு பிஜேபியோட இருக்கிற சிறுபான்மை ஓட்டுகள் நிறைய போகுதுங்கிற ஒரு இதுவுமே உண்டு. அது வெளிப்படையாக நிறைய பேசுறாங்க, அன்வராஜா வெளிப்படையாக பேசிட்டாரு, செல்லூர்ராஜா பேசிட்டாருங்கிறப்ப அதை தக்க வைக்கணும். இந்த விஷயத்தில் நம்ம வந்து அதை கோட்டை விட்டுறக்கூடாது. ஒருவே நாளைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சா கூட பொது சிவில் சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆனால் பிஜேபியோட அலையன்ஸு அப்படிங்கிறப்ப சிறுபான்மை ஓட்டு ஏதாவது வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரயத்தனமும் தெரிகிறது. இதெல்லாம் எடப்பாடியினுடைய இந்த திசை அவருக்கு சுக்கிரதரிசியா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத வெற்றி காட்டக்கூடிய திசையாக இருக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமா நிச்சயமா. நிகழ்ச்சியின் கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி. இன்று மற்றும் நாளை நிறைய செலிபிரிட்டிகள் இருக்கிறார்கள். இன்னைக்கு சனிக்கிழமை யாருக்கு பிறந்தாலும் பார்த்தா ஜோதி பாசு, இந்தியாவுடைய நீண்ட காலம் ஆட்சி செய்த முதலமைச்சர்கள் ஒருவராக இருந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு செல்வாக்கான ஒரு கட்சி என்பதை நிறுவியதில் ஜோதி பாசுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. இதில் மேற்கு வங்காளத்தில் நிறைய நிலச்சீர்திருந்து நிறைய சட்டங்களை கொண்டு வந்தார் ஜோதி பாசு அவர்கள் நினைவுகூர்வோம். நடிகை ரேவதி நிறைய திறமையான ஒரு நடிகை, நிறைய படங்கள் அவங்களில் சொன்னார், புன்னகை மன்னிலிருந்து அவதாரம், இயக்குநராகவும் மறுபடியும் நம்ம இயக்குநராகவும் ஒரு படம் ஒன்று இது ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு வந்தது, வித் மை ஃப்ரெண்ட் மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். ஆமாம், அதனால் வந்து மிக முக்கியமான ஒரு நடிகை ரேவதி, அவருக்குமே நம்முடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதுமாதிரி நடிகை சோன்யா சின்ன கவுண்டர்லேருந்து ஆரம்பித்து மகாநதி இப்போ நிறைய டிவி சீரியல்ஸ்லேருந்து நிறைய நடித்து கொண்டிருக்கிறார்கள். சோன்யா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். விளையாட்டு வீரர் கங்குலி, சௌரவ் கங்குலி, வங்கச்சிங்கம், இன்னும் வங்க புலி அப்படிம்பாங்க. ஆமாம், ரொம்ப ஒரு அக்ரஸிவான பிளேயர், இடதுகை ஆட்டக்காரர், அப்பப்போ சுழற்பந்தும் வீசுவார். பேட்டிங்கில் அவருடைய தனித்திறமை தெரியும், இப்போ வரைக்குமே நிறைய அவருடைய இடம் நிரப்பப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அரசியல்வாதியாகவும் இப்போ மாறிட்டாரு, பிஜேபி பிஜேபியில் இருக்காரு. ஆமாம், கங்குலி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ நாளைக்கு பார்த்தோம்னா குருதத், ஒரு தமிழ் இந்திய சினிமாவுடைய ஒரு மிக முன்னோடி இயக்குநர்கள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். கலைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்க்கையை சிதைத்து கொண்டவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவருடைய படங்கள் ஒவ்வொன்றுமே வந்து இப்போதைக்கும் இப்போ இன்று மட்டும் இல்லை காலங்கள் கடந்துமே இருக்கும். பியாராகட்டும், கக்கஸ்கி பூல் போன்ற நிறைய படங்கள் சொல்லலாம், பியாசா போன்ற படங்கள், சிக்கார் போன்ற படங்கள்லாம் வந்து பாடங்களாகவே நம்ம வந்து பார்க்கலாம். அவ்வளவு காலங்கள் கடந்து யோசித்த ஒரு கலைஞன், கலைக்காகவே தன் உயிரையும் மாய்த்து கொண்ட ஒருவர். ஸோ அப்படிப்பட்ட விருதத்தையும் நாம் இந்த நாளில் நினைவு கூறுவோம். அதே போல் இயக்குனர் பாலச்சந்தர் நிறைய பேருக்கு ஒரு ஆதர்சமான ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். ரஜினி கமல் என்கிற இரண்டு மிக முக்கியமான உச்ச நட்சத்திரங்களை தமிழ் சினிமாவுக்கு தந்தவர். கருப்பு வெள்ளை காலகட்டத்திலேருந்து கடைசியில் வண்ணத்திரை அந்த காலகட்டம் வரைக்குமே தன்னுடைய கோலோச்சியவராக இருந்தார். எம்எஸ்வியிலிருந்து ரஹ்மான் வரை கூட்டணி அமைத்து பல ஹிட்டுகளை கொடுத்தவர் கே பாலச்சந்தர் அவர்களை நினைவுவோம். பனகலரசர் நீதி கட்சியினுடைய முன்னோடிகளில் ஒருவர், நிறைய சீர்திருத்தங்கள் செய்திருக்கிறார் பனகலரசர் நினைவு கூறுவோம். இரண்டு பாடகர்கள், ஒருவர் உன்னிகிருஷ்ணன், என்னவலே அடி என்னவலே, அது அவர் தானே உன்னிகிருஷ்ணன், உண்மையான உன்னிகிருஷ்ணன் தான். ஓகே, அவர் உன்னிகிருஷ்ணன். அதே மாதிரி அனுராதா ஸ்ரீராம்,
அவங்களுமே வந்து நிறைய நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. பன்மதராஜ் அவங்க தான் பண்ணாங்க நினைக்கிறேன். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் வந்து அவங்க பண்ணதான். ஸோ அது மாதிரி நிறைய அவங்க ஒரு உன்னிகிருஷ்ணன் அனுராதாஸ்ரீராம் நிறைய பாடியிருக்காங்க. உன்னிகிருஷ்ணன் ரொம்ப மெல்ல. எனக்கு அனுராதா ஸ்ரீராமுடைய ஒரு பாடல் வந்து உங்களுக்கு பிடிக்குமாங்கிறது தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவா இசையில் ஏண்டி சூடாமணின்னு குரல் இருக்கும், அது ஒரு ஒப்பாரி பாட்டு மாதிரியே வரும் பம்மல் கை சம்பந்தத்தில். அது வந்து வேற யாருமே பாட முடியாது, அப்படி பாடியிருப்பாங்க அனுராதா. நல்லா இருக்கும். ஸோ அதனால அனுராதா ஸ்ரீராமுக்கும் உன்னுடைய உன்னிகிருஷ்ணன் இருவருக்குமே நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்வோம். ஓகே, அடுத்த வாரம் எப்படி இன்னுமே பரபரப்பாக இருக்கும் அப்படின்னா, அடுத்த செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து ஆரம்பிச்சு எல்லாமே அடுத்தடுத்து வருகிறது அப்படிங்கிறதுனால ஆளுநர் வேறு டெல்லிக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வர்ற அப்படி அவர் இந்த பக்கத்தில் கூடுவாஞ்சேரி போயிட்டு வர மாதிரி டெல்லி போயிட்டு என்ன முடிவுகள் அப்படிங்கிறது தெரியலை. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்த வாரம் வரும் அப்படிங்கிறத உங்களைப் போலவே நாங்களும் அவரோடு காத்திருக்கிறோம். திங்கள் மீண்டும் பல புதிய செய்தி கூடும் வாதங்களும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.